நார்மல் யாரெல்லாம் வண்டி கடிக்க முடியாதா? அடிச்சா நைட்ரஜன் மாத்திட்டு அடிச்சு ஓண்டி மாதிரி ஓண்டி மைலேஜ் கம்மியாக கொடுக்குறதா? மைலேஜ் கம்மியாகுமா? ஏன் சம்சே கண்ணாடி திருப்பினா அப்படி ஆட்டோ ஓடும்? ஆரம்பத்துலேருந்து என்னை கலாய்க்கிறதே உங்களுக்கு வேலையா போச்சு, என்ன தான் நினைச்சிருக்கா? தம்பி தம்பி எது கடிச்சிக்கிறீங்க? நைட்ரஜன் அடிக்கிறது நல்லதானப்பா, எதுக்கு நான் சொல்ல போறீங்க? ஏன்னா நீங்க தான் அவங்களோட சேர்ந்து ஊட்டிட்டு இருக்கீங்க. நைட்ரஜன் அடிக்கிறது நல்லதுன்னா அப்போ உங்கள்கிட்ட இருக்கணும்ல? சும்மா வந்தாரு பஞ்சாயத்து பண்ணேன். நைட்ரஜன் ஏழு என்ற காரணத்தை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நைட்ரஜன் அடிக்கிறனால சில நன்மைகள் இருக்குது, அதுக்கு என்ன சொல்கிறேன் கேட்குறீங்களா? அவங்க கிடைக்கிறாங்க, இங்கே சொல்லுங்க முதல்ல. சரி ஒரு நிமிஷம் என்ன இதை பார்த்துக்கோங்க, வந்துடுறேன். பொதுவாக டயர் அடிக்கிற காற்று நம்மளை சுற்றி இருக்க காற்றை கம்ப்ரஸ் பண்ணி தான் அடிக்கிறோம். வெளியில் இருக்கும்போது காற்றுல 78% நைட்ரஜனும் 21% ஆக்சிஜனும் மிச்சம் 1% மற்ற கேஸஸும் கூட கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும். இப்போ அதை அப்படியே கம்ப்ரஸில் போட்டு அடிக்கும்போது அதில் இருக்க அந்த ஈரப்பதம் மட்டும் கொஞ்சம் நீராகவே மாறிடும். இப்போ இந்த டயரில் அடிக்கும்போது மற்ற கேஸ் கூட சேர்ந்து அந்த நீராகவே உள்ளே போயிடும். அதுவே நைட்ரஜனில் 95% முழுக்க நைட்ரஜனும் மீதி 5% ஆக்சிஜனும் கூட கொஞ்சம் நீராகவே தான் டயருக்குள்ளே இருக்கும். டே அப்படி பார்த்தா 17% தானே அதிகமாக இருக்குது, இதில் என்ன பெரிய வித்தியாசம் வந்துடப்போகுது? இது அண்ணன் சொல்லுவார். கண்ணு நீங்கள் நைட்ரஜன் அதிகமானதை பார்க்குறீங்க, நான் ஆக்சிஜனும் நீராகவும் கம்மியானதை பார்க்குறேன். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ சாதாரணமாகவே டயரில் இருக்கக்கூடிய காற்று அது இருக்க குட்டி குட்டி துளைகள் வழியாக எஸ்கேப் ஆகிட்டே இருக்கும். இப்படி இருக்கிறப்போ ரோட்டில் வேகமாக போகும்போது ரோடுக்கும் டயருக்கும் இடையில ஒரு உராய்வு ஏற்படும் இல்லையா, அதனால் டயரோட டெம்பரேச்சர் அதிகமாகும். இப்படி அதிகமாகறதால உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆக்சிஜனும் நீராகவும் விரிவடைஞ்சு அது டயருக்குள்ளே இருக்கிற ப்ரெஷரை அதிகப்படுத்தும். இதனால் டயர் கூட ஒரு அழுத்தம் ஏற்படும். இந்த அழுத்தத்தினால டயரில் இருக்கக்கூடிய காற்று முன்னை விட வேகமாக வெளியேறும். வண்டியோட வேகம் கூட கூட காற்று வெளியேறதும் கூட்டிகிட்டே தான் போகும். இப்படி ஆச்சுன்னா சீக்கிரமாகவே டயரில் இருக்க காற்று இறங்கிடும். காற்று கம்மியாக இருக்கிற வண்டி ஓட்டிகிட்டு இருந்தால் என்னாகும்? மைலேஜ் அடி வாங்கும். சூப்பாடி, காற்று கம்மியாக இருந்தால் எந்த வண்டியாக இருந்தாலும் மைலேஜ் கம்மியாக தான்டா செய்யும். ஏன், நைட்ரஜன் அடித்தா காற்று இறங்கவே இறங்காதா? கண்ணு அப்படி சொல்லப்பா, அதுவும் இறங்கும் தான், ஆனால் உங்களை விட அது கொஞ்சம் கம்மியான அளவில் தான் இறங்கும். ஒன்றும் இல்லை, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் நார்மலாக அடிச்சுட்டு 2 வாரம் கழிச்சு செக் பண்ணி பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 8-10 பேசே இறங்கியிருக்கும். இப்போ அதுவே இவர் நைட்ரஜன் அடிச்சுட்டு அதே 2 வாரம் கழிச்சு செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு 2-4 பேசே இறங்கியிருக்கும். இப்போ இந்த 2 கேஸ்லையுமே என்ஜினோட பவர் வந்து ஒரே மாதிரி தான் வேலை செஞ்சுக்கோமான்னு பார்த்தா இல்லை, நைட்ரஜனை விட நார்மலாக கம்மியானதால் என்ஜின் அதிகமான பவர் போட்டு எழுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. இதனால் வண்டியோட மைலேஜ் மறைமா அடி வாங்குது. ஆ, அதுக்காக 40 கொடுக்க வேண்டிய இடத்துல 100 கொடுத்துற போது போங்கண்ணே நீங்கள் வேறு. இல்லை கண்ணு, நான் சொன்னதை நீங்கள் சரியாக கவனிக்கணும்னு நினைக்கிறேன். நார்மல் ஏரை விட நைட்ரஜன் கொஞ்சம் அதிகமாக தான் கொடுக்கும், அதுவுமே ஓட்டங்கள் பொறுத்தா இருக்குது. ஏன் இந்த மாதிரி வித்தியாசம் வந்து காட்டுதுன்னா, நைட்ரஜன் அவ்வளோ சீக்கிரமாக விரிவடையாது, என்னோட தன்மையே அப்படி தான். அது மட்டும் இல்லாமல் ஆக்சிஜனோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சரை விட நைட்ரஜனோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஏன்னா நைட்ரஜனை விட ஆக்சிஜனில் ஒரு புரோட்டானும் ஒரு எலக்ட்ரானும் அதிகமாக இருக்கிறதால இது ரெண்டுக்கும் நடுவில் அதிகமான அட்ராக்ஷன் இருக்கும். இதனால் அதோட ஸ்ட்ரக்சர் நைட்ரஜனை விட கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். இந்த காரணத்தினால தான் நைட்ரஜன் கொஞ்சம் ஸ்லோவாக லீக் ஆகும், ரொம்ப நாளைக்கு வண்டியில் நிற்கும். இது பைக் மட்டும் இல்லைப்பா, காருக்கும் பொருந்தும். ஓ, அப்போ இதனால தான் நைட்ரஜனை ரேஸ் வண்டியிலையும் ஏரோப்ளைன் டயரில் கூட அடிக்கிறாங்களா? ஆமாப்பா, நம்ம நடையே சொன்னல, இது அவ்வளோ சீக்கிரமாக விரிவடையாதுன்னு, அதனால தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது அவங்க மட்டும் இல்லை, லாங் ட்ராங் போகிறவங்களும் இதை பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. ஏன்னா வண்டி ஓட்டுறக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும், நிறைய பேர் எங்கிட்டயே சொல்லியிருக்காங்க. மாட்டிக்கிட்டீங்களா? லாங் ட்ராவல் போகிறவங்களுக்கு தான் இது யூஸ் ஆகுது, நான் இந்த இருக்க முக்கு கடைக்கு போகிறேன், எனக்கு எதுக்கு இது? இல்லை கண்ணு, அதில் என்ன சில நன்மைகள் இருக்குது அதையும் சொல்கிறேன் கேளு. நைட்ரஜன் பொதுவாக ட்ரையான கேஸ் அப்படின்றதால அதில் ஆக்சிஜனும் வாட்டர் வேப்பரும் ரொம்ப கம்மியான அளவு தான் இருக்கும். இப்படி இருக்கிறதால அது டயருக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாது. இப்போ இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பொதுவாக டயரில் நிறையா லேயர்ஸ் இருக்கும், இது வழியாக தான் நார்மலாக இருக்க வாட்டர் வேப்பர் ஊடுருவி அதை துருப்படி கேட்கும். இது மட்டும் இல்லாமல் இப்போ வர ரிம்மெல்லாம் இடந்த அலையில் செஞ்சுருந்தாலுமே நார்மலாக இருக்க ஆக்சிஜனும் வாட்டர் வேப்பரும் ஒரு கட்டத்தில் இந்த ரிம்கோட சேர்ந்து ஆக்சிடைஸ் ஆகி அதை துருப்பிடிக்க வச்சிடும். ஸோ இப்படி தொடர்ந்து நடந்துட்டே இருந்துச்சுன்னா வீலோட லைஃப் அதிகமாக பாதிக்கும். பதிவே நைட்ரஜன் அடிச்சோன்னு வச்சுக்கோங்க, இதை விட அதில் கொஞ்சம் பாதிப்பு கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் நைட்ரஜன் நம்மளும் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பில்லை. டேய், நைட்ரஜன் அடிக்கிறதுல இவ்வளோ விஷயம் இருக்குன்னு உனக்கு தெரியவே தெரியாது தானே? ஆ, நீ இந்த மாதிரி முதல்லையே தெளிவாக சொன்னியா? ஆமாம், எனக்கு ஒரு டவுட்னே. ஆ, இப்போ நான் என் வண்டியில் அடிக்கிறது நார்மல் ஏர் தான், அது கூடவே நைட்ரஜன் ஏரையும் சேர்த்து அடித்தா வண்டிக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? அதெல்லாம் ஒன்றும் வராது கண்ணு. நைட்ரஜன் அடிக்கிறதுக்கு முன்னாடி நார்மல் ஏர் ஃபுல்லாக வெளியெடுத்து அடிப்பாங்க, ஸோ ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. என்ன, முதல் வாட்டி நார்மல் ஏர்லேருந்து நைட்ரஜன் மாறுவது மட்டும் ஒரு 30 ரூபாயிலேருந்து 50 ரூபாய்க்கு கேட்பாங்க, இல்லை வெறும் ரீஃபில் தான் பண்ணுறோம் அப்படின்னா வெறும் 10 ரூபாயிலேருந்து 15 ரூபாய் பக்கம் கேட்பாங்க. இப்போ அதுவே நீ நார்மல் ஏர்னா நீ நம்ம பங்க்லேயே ஃப்ரீயாக அடிச்சுட்டு போயிடலாம். நைட்ரஜன் அடிக்கிறது ஒரு மைனஸ் இருக்குப்பா. ஆமாம், உங்கள் பெட்ரோல் பங்கில் ஏன் நைட்ரஜன் நேரம் இல்லைன்றதை நீங்கள் இன்னும் சொல்லவே இல்லையே. அதுவாப்பா, அது ஒரு ஒரு பெட்ரோல் பங்கை பொறுத்து மாறுபடும், ஏன்னா அந்த மிஷினோட விலை ரொம்பவே ஜாஸ்தி. அதே மாதிரி நாங்கள் வாங்கி வச்சாலும் கூட மக்களுக்கு சரியான விழிப்புணர்வு இல்லாதனால பெருசாக யாருமே அடிக்க மாட்டேங்கிறாங்க, இதனால் எங்களுக்கு தான் நஷ்டம். இப்போ அதுவே ஹைவேஸ்லாம் வச்சோன்னு வையேன், லாங் ட்ரங் போகிறவங்க கண்டிப்பாக அந்த அடிப்பாங்க, அதனால் அந்த பங்க்கு நிறைய லாபம் இருக்கும். இதனால தான் நைட்ரஜன் வந்து அவ்வளோ சீக்கிரமாக எல்லாத்தையும் கிடைக்கிறதில்ல. சரிண்ணே, நீ சொல்கிற மாதிரியே நான் நைட்ரஜன் ஏர் அடிச்சுட்டு போகிறேன்னு வச்சுப்போம். இப்போ நான் போகிற இடத்துல ரீஃபில் பண்ண நைட்ரஜன் ஏர் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, நான் என்ன பண்ணுறது? அப்போதைக்கு மட்டும் நார்மலாக அடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மாற்றிக்கோங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுறதுனால வண்டிக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு மட்டும் நினைக்க வேணாம், ஒன்றும் ஆகாது. ஏன்னே
நீங்க சொல்றத பார்த்தா எல்லாரையும் கம்பல்சரியா நைட்ரஜன் ஏர் அடிக்க சொல்லுவீங்க போல. ஐயோ, போற போக்கில் நீ மாட்டி விட்டு ஏற்றக்குது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா. காற்று அடிக்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தை போத்துருக்கு. இது ஏன் சொல்கிறேன்னா, வண்டி ஓட்டுறவங்க வெவ்வேறு விதத்தில் இருப்பாங்க. உதாரணத்துக்கு, நான் ரோட்டில் வேகமெல்லாம் போகமாட்டேன், 40 மெயின்டைன் பண்ணுவேன் அப்படின்ற சொல்கிற நபராக இருந்தால் நீங்கள் நார்மலாக அடிக்கிறதே போதுமானது தான். ஏன்னா ஆக்சிஜன் அவ்வளோ சீக்கிரமாக விரிவடையாது, காற்று அவ்வளோ சீக்கிரமாக இறங்காது. இல்லை நான் வண்டி எடுத்தாலும் 100 தான் போவேன், இல்லை காற்று அடிக்கலாம் டைம் இல்லை ஜி அப்படின்னு சொல்கிற நபராக இருந்தால் நைட்ரஜன் அடிக்கிறது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ரொம்ப நாளைக்கு நிற்கும் இல்லையா, அதனால்.